நாரத முனிவர் வாழ்க்கை வரலாறு பதினெட்டாம் பகுதி திலோத்தமை மிக அழகாக இருந்தால் இப்படி ஒரு ஈடு இணையற்ற அழகியை பார்த்ததும் எனக்கே அவள் மீது ஆசை வந்துவிட்டது என்று பிரம்மதேவர் மகனிடம் மேலும் ஏதும் கூறாமல் கூசி நின்றார் கூறுங்கள் தந்தையே முழுதும் நனைந்தவனுக்கு வெண்குற்ற குடையதற்கு அடுத்து என்ன நடந்திருக்கும் என்பதை என்னால் ஊகிக்க முடிகிறது அவளை என்ன செய்தீர்கள் என்றார் நாரத முனிவர் மகனின் கேள்விகள் ஒவ்வொன்றும் இடியாய் விழுந்தது பிரம்மனின் நெஞ்சில் பெற்ற மகளுக்கு சமமான திலோத்தமை மீது மையல் கொண்ட நான் அவளை ஆசையோடு அணைத்தேன் இதை சற்றும் எதிர்பாராத திலோத்தமை இப்போதுதான் என்னை படைத்தீர் படைத்தவன் தந்தைக்கு சமம் நீதி என்னிடம் தகாத முறையில் நடக்க முயற்சிக்கிறேன் என்னை விட்டுவிடும் என்று கதறி அழுதாள் எனக்கோ வெக்கம் தலைக்கேற அவளை மீண்டும் அணைத்தேன் இனியும் என்னுடன் பேசி பயனில்லை என்பதை உணர்ந்த திலோத்தமை என் பிடியிலிருந்து தப்பி ஓடினாள் எங்கு போனாலும் நான் விடவில்லை பெண் ரூபத்தில் இருந்தால்தானே இவரால் நம் மானத்தை பறிக்க முடியும் உருவத்தை மாற்றிக்கொண்டால் என்ன என்ன நினைத்தாளோ என்னவோ சற்று நேரத்தில் அவள் பெண் மானாக மாறிவிட்டாள் அவள் மீது தாபம் கொண்ட நான் ஆண் மானாக மாறி அவளை விரட்டி பிடித்தேன் முடிவில் என் பசிக்கு இரையானாள் அவள் இந்த விஷயம் உன் அன்னைக்கு தெரிந்துவிட்டது திலோத்தமை அழுது புலம்பி ஊரை கூட்டிவிட்டாள் இந்திரன் முதலான தேவர்கள் என்னை பழித்தனர் தேவலோகத்தினர் முன்னால் தலையை நீட்ட முடியவில்லை என்றார் பிரம்மதேவர் நாரதர் அவரை தேற்றி தந்தையை தவறு செய்வது இயல்புதான் எனினும் இதனால் ஏற்படும் விளைவுகளை தாம் ஏற்கத்தான் வேண்டும் படைக்கும் தொழில் உம்மிடமிருந்து பறிக்கப்படும் அதற்கு முன்னதாக சிவபெருமானை சரணடைந்தால் தாம் தப்பலாம் என்றார் மகனின் வார்த்தையை ஏற்று ஈசனாரை காண சென்றார் பிரம்மதேவர் பெண் பிடித்தவன் தேவனே ஆனாலும் இறைவன் அவன் முகம் பார்ப்பதில்லை பல்லாயிரம் ஆண்டு கடுமையான விரதமும் தபமும் இருந்து சிவனை சந்தித்தார் பிரம்மதேவர் அவருக்கு மன்னிப்பளித்து விடுவித்த கருணை கடலான சிவபெருமான் இனியும் இப்படி செய்யாதே உன் மனைவி கலைவான் என் மீது கொண்ட பக்தியால் உன்னை விடுவிக்கிறேன் தவறு செய்யும் கணவருக்காக பெண்கள் விரதமிருந்து என்னிடம் பிரார்த்திப்பதால் நான் கையவர்களையும் விட வேண்டி வருகிறது ஏற்கனவே ஒருமுறை இப்படி செய்ததால் ஐந்து தலையுள்ள உன்னை நான் முகனாக்கினேன் இனியும் தவறு செய்தால் என ஒரு பார்வை பார்த்தார் சிவபெருமான் பிரம்மதேவர் தலைகுனிந்து குனிந்து விடை பெற்றார் அதன் பின் பிரம்ம சரித்திரத்தில் தவறே நடக்கவில்லை தந்தை சிரமத்தில் சிக்கியுள்ள நேரத்தில் அவரை காப்பது மகனின் கடமை மகனின் ஆலோசனையின் பேரிலேயே ஈசனாரிடம் மன்னிப்பு பெற்றார் பிரம்மதேவர் தந்தைக்கு மீண்டும் படைக்கும் தொழில் கிடைத்ததை அறிந்து மகிழ்ந்த நாரத முனிவர் வானில் சஞ்சரித்து கொண்டிருந்தார் பூலோகத்தில் இருந்த ஒரு காடு அவரது கண்ணில் தென்பட்டது அங்கே ஐந்து வாலிபர்கள் ஒரு வயதான பெண்மணி ஒரு இளவயது பெண் ஆகியோர் கால்போன போக்கில் போய்க் கொண்டிருந்தனர் நாரதர் அவர்களை உற்று பார்த்த போது ஆகா இவர்கள் நாராயணரின் மைத்துனர்களான பாண்டவர்கள் அவரது அத்தையான குந்தி தேவியும் பாண்டவர்களின் மனைவி திரௌபதியும் அல்லவா சூதாட்டத்தால் நாடிழந்த இவர்கள் கானக வாழ்க்கை வாழ்வதற்காக இங்கு வந்துள்ளார்கள் போலும் எதற்கும் தர்மனை பார்த்து வருவோம் பாவம் நல்லவன் ஒருவன் கஷ்டப்படக்கூடாது உலகில் மனிதனாய் பிறந்தவனை விதி விடுவதில்லை அப்படி விதிப்பயனை அடைந்து கஷ்டப்படுபவர்களுக்கு யார் ஒருவன் ஆறுதல் கூறுகிறானோ அவனுக்கு வைகுந்த பதவி காத்திருக்கிறது என்றவராய் கீழே இறங்கினார் நாரதரின் மனநிலை நம்மில் பலரிடம் இல்லை இப்போது அண்டை அயலான் கஷ்டப்படுகிறான் என்றால் சிலருக்கு ஒரே குஷி இவனுக்கு இதுவும் வேண்டும் இன்னமும் வேண்டும் நம்மை விட உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்த இவன் இப்போது தாழ்ந்து விட்டான் சந்தோஷமாக இருக்கிறது என்று மனதிற்குள்ளேயே துள்ளி குதிப்பவர்களும் கஷ்டப்படுபவர்களை எகத்தாளம் செய்பவர்களும் தான் அதிகமாகிவிட்டார்கள் யுதிஷர் முன்பு வந்து இறங்கினார் நாரத முனிவர் பாலைவனத்தில் தாகத்தால் தவித்த பயணிகள் போல் சிரமப்பட்டு கொண்டிருந்த அவர்களது மனதிற்கு நாரதரின் வருகை ஆறுதலாக இருந்தது மகரிஷி தாங்களா இந்த நட்ட நடுக்காட்டில் தங்கள் தரிசனம் கிடைக்க பெற்றதன் மூலம் நாங்கள் பாக்கியம் பெற்றோம் எங்கள் துன்பங்கள் நீங்கிவிட்டதாகவே கருதுகிறோம் என்றார் யுதிஷ்டிரர் நாரதர் தர்மரிடம் தர்மா துன்பப்படாதவர்கள் உலகில் யார் தேவர்களும் தெய்வங்களும் கூடத்தான் துன்பப்படுகின்றனர் ஆனால் துன்பத்தை கடவுள் தருவதில்லை நாமாகவே இழுத்து கொள்கிறோம் உதாரணத்திற்கு பகடை விளையாடியது உன் தானே தவிர தெய்வத்தின் குற்றம் அல்லவே என்றார் நாரத மாமுனிவர் யுதிஷர் தலை குனிந்து நின்றார் பதினெட்டாம் பகுதி நிறைவடைந்தது